சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கோடெக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனாகான் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டாங்க, வித்ட்ரால் எடுக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த அப்ளிகேஷனில் வந்து யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதர் சேனல்ஸை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நிறைய சேனல்ஸில் வீடியோ பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ஆகுமா ஆகாதங்கிற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது தனியாக மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனக்கானுங்கிற அப்ளிகேஷன் வந்து இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 1063 ரூபா இருக்குது. இப்போ என்னுடைய வித்ட்ரால் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். வித்ட்ரால் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் 2 டைம் பார்த்திங்கன்னா வித்ட்ரால் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 300 300 நான் வித்ட்ரால் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 300 300 வித்ட்ரால் போட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எகைன் வித்ட்ரால் ட்ரை பண்ணேன். வித்ட்ரால் அப்படிங்கிறத கொடுத்து வித்ட்ரால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ரால் 300 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 500க்கு மாறிடுச்சு நான் பண்ணும்போது. அப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 500 கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வித்ட்ரால் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் கொடுத்தாங்க. ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் இப்படி தான் வித்ட்ரால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ரால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசர்ஸ் சேரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ரால் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க வந்து கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கான அப்ளிகேஷனில் வித்ட்ரால் கிடையாது. ஒரு 2 3 வீக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக யாருமே இந்த அப்ளிகேஷனில் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் ஆனது ஓகே. இதுக்கப்புறம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு எனக்கானில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும், வித்ட்ரால் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன கஸ்டமர் சர்வீஸ் எதில் கேட்டாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிப்ளையும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராலும் கிடைக்காது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லாஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஓகே. அதர் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கான வீடியோஸ் பார்த்துட்டு. ஸோ நம்ம வெப்சைட் பற்றி உங்களுக்குன்னு தெரியாது, நம்ம சேனல் பற்றி உங்களுக்குன்னு தெரியாது. என்ன பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் மட்டும்தான். பவர் பேங்க் வெப்சைட் பற்றி நீங்கள் யூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பவர் பேங்க் வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃபேக், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே பவர் பேங்க் வெப்சைட் பற்றி ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸில் இருக்கும். ஸோ பவர் பேங்க் வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடான வெப்சைட் மட்டும்தான் நாங்கள் போடுவோம், கண்டிப்பாக ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும்தான் அதில் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நம்ம சேனல்ஸில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக நீங்கள் இன்னும் பியோனக்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதனுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய வித்ட்ரால் ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் வித்ட்ரால் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னுடைய வித்ட்ரால் பார்த்துக்கோங்க, கீழே வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ்னு இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா 879 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. ப்ராசஸிங்கில் இருந்தாலும் என்னுடைய பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 879 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராசஸிங் காட்டுது, ஆனால் அது வந்து சக்ஸஸாக மாறிடும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மினிமம் வித்ட்ரால் பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், 24/7 வித்ட்ரால் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டெய்லி மேக்ஸ் வித்ட்ரால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 வித்ட்ராலையும் செக் பண்ணுறதுக்காக எஸ்டர்டே பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 5 வித்ட்ராலுமே போட்டேன், 5 வித்ட்ராலுமே எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ டுடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு வித்ட்ரால் போட்டேன், அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ரால் 100 ரூபா, நோ ஃபீஸ், 1 ரூபா கூட ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க. இதில் ஒரு வித்ட்ரால் டைமிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 1 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் 5 நிமிஷத்துலேயே பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்ததும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 ரூபா பேக்கேஜிலேருந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 50 ரூபாயை நீங்கள் 500 ரூபா பேக்கேஜ், 500 ரூபா கொடுத்த பேக்கேஜ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்கும். அதாவது 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாள் பார்த்திங்கன்னா வேலிடிட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க. 90 நாளைக்கு உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும்னு டோட்டலாக பார்த்திங்கன்னா 4500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. 10 இல்லை மோர் தென் பர்சன்டேஜே கொடுக்குறாங்க, 11%, 12%. 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெய்லி 110 ரூபா,
அதே 3000 ரூபா பண்ணால் டெய்லி 360 ரூபா. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களால் ஹையாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போக வேண்டாம், ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்கிறேன். ஸோ பவர் பேங்க் வெப்சைட்டில் லாஸ்ட் ஆனவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.